Anitha Pushpavanam Kuppusamy Viha YouTube channel and Bergalane Varakume and Banavanakam. Namudi YouTube channel at the Palapadiwala Parthakuaro, Indraki in the Padiwala Mapakapurde or beauty tips. அதாவது நம்ம வீஹால இருக்கக்கூடிய குக்கும்பர் ஜெல் எப்படி பயன்படுத்தணும் அதன் நன்மைகள் என்ன என்பது பற்றி பார்க்க போறோம். அதற்கு முன்பாக இன்றைக்கு பிறந்த நாள் மற்றும் திருமண நாள் காண இருக்கின்ற அனைவருக்குமே என்னுடைய வாழ்த்துகள். உங்களுடைய வாழ்க்கையில நீங்க அனைத்து நலங்களும் வளங்களும் கிடைக்கப்பெற்று நீடுழி வாழணும்னு நான் இறைவன் கிட்ட பிரார்த்திக்கிறேன். இந்த காணொளியை காண்கின்ற அனைவருக்குமே இந்த நாள் இனிய நாளாக அமையட்டும். நம்ம வீஹா ஆன்லைன்ல ரெட் வைன் ஜெல், டீ ட்ரீ ஜெல், நீம் துல்சி ஜெல், பப்பாயா ஜெல் மற்றும் இந்த குக்கும்பர் ஜெல், ஆலோவேரா ஜெல் எல்லாம் கொடுத்துக்கிட்டு இருக்கிறோம். எல்லாரும் அதை வாங்கி பயன்படுத்தி ரொம்பவே நல்லா இருக்குது. எங்களுடைய முகப்பொலிவு பார்த்துட்டு நிறைய பேர் என்ன பயன்படுத்துகிற அப்படின்னுலாம் கேட்குறாங்க அப்படின்னு பாராட்டு தெரிவிச்சிருந்தீங்க. கமெண்ட்ஸில் உங்களுடைய கமெண்ட்ஸ் எல்லாம் போட்டிருந்தீங்க. அதுக்கு என்னுடைய நன்றியை நான் முதல்ல தெரிவிச்சுக்கிறேன். இதெல்லாம் பார்த்திங்கன்னா நான் இந்த ஹெர்பல் ப்ராடக்ட்ஸாக தயாரித்து கொடுக்குறேன். அதாவது என்னுடைய குறிக்கோளே என்னென்னா, அதாவது மூலிகைகள் கொண்டு ஆர்கானிக் ப்ராடக்ட்ஸாக ஹெர்பல் ப்ராடக்ட்ஸாக கொடுக்கணும் அப்படின்றது தான். கெமிக்கல் எதுவும் கலக்கக்கூடாது அப்படின்றது. அதனால தான் இந்த ரிசல்ட் கிடைக்குது. இது வாங்கி ஒரு ரெண்டு நாளில் மூணு நாள்லலாம் ரிசல்ட் கிடைக்காதுன்னா திரும்ப திரும்ப ஒவ்வொரு பதிவுலேயும் சொல்லிக்கிட்டு இருக்கக்கூடிய ஒரு விஷயம்தான். பொதுவாகவே இந்த ஹெர்பல் ப்ராடக்ட்ஸ் எல்லாம் பயன்படுத்த தான் நிரந்தரமான தீர்வு கிடைக்கும். இதில் முக்கியமாக சில சோப் பற்றி, சில பொருள்கள் பற்றி நான் இங்கே சொல்லியே ஆகணும். உங்களுக்கு வைட்டனிங் சோப் அப்படின்னு ஒன்று இருக்குது. ஆரம்ப காலகட்டத்தில் அது பார்த்திங்கன்னா சருமமே வந்து ஒரு ஈவன் டோன் இல்லாமல், அதாவது சரி சம விகிதத்தில் இல்லாமல் அங்கே கருப்பு இங்கே கருப்பு இங்கே வெள்ளை அப்படின்லாம் இருக்கக்கூடியது. நல்லா வந்து மாநிறத்தை தாண்டி கொஞ்சம் ஒரு நிறம் அடர் கருப்பாக இருக்கக்கூடியவர்கள் அத்தனை பேருமே வந்து நம்ம வைட்டனிங் சோப் பயன்படுத்திட்டு முன்னாடி இருக்கக்கூடிய படத்தை காமிச்சாங்க. இப்போ வந்து அவங்கள என்னாலே நம்ப முடியல, அவ்வளவு ஒரு பொலிவு, அவ்வளவு ஒரு முகத்தில் கவர்ச்சி, அவ்வளவு வந்து நிறம் மாற்றம். அப்போ நீங்கள் வந்து பிஃபோர் ஆஃப்டர் படம் காமிக்க வேண்டியது தானே அப்படின்னு கேட்டிங்கன்னா, கூடாது. எனக்கு வந்து அந்த மாதிரி ஒரு பழக்கம் கிடையாது. அவங்களோட முன்னாடி இருக்கிற, அதாவது என்னுடைய திறமையை வெளிப்படுத்தணும், இல்லை எங்களுடைய பொருள் நல்லா இருக்குதுன்னு சொல்லிட்டு அவங்களுடைய முகத்தை முன்னாடி இருந்ததும் பின்னாடி இருக்கிறதையும் காமிக்கிறது வந்து அவ்வளவு சரியாக என் மனசில் நான் தோணலை. அதனால தான் யார்கிட்டையுமே நான் கேட்டது கிடையாது. எங்கே பிஃபோர் ஆஃப்டர் படம் கொடுங்கன்னு சொன்னால் கூட கொடுக்கறதுக்கு தயாராக இருப்பாங்க. சிலரெல்லாம் அவங்களே எனக்கு நீங்கள் இது கட்டாயம் போடுங்க மேடம், என்னை பார்த்துட்டு நாலு பேர் அவங்களும் வாங்கி பெறட்டும் அப்படின்ற மாதிரிலாம் கொடுத்துருக்காங்க. ஆனால் கூட திரும்ப திரும்ப அதை போட்டு நம்ம இது பண்ணக்கூடாதுன்றதில் ரொம்ப கொஞ்சம் சரியாக இருக்கேன். அதனால் நான் உங்களுக்கு சொல்ல வாய்மொழியாக சொல்கிறேங்க நிறைய மாறுதல்கள். அதே சமயத்தில் இப்போ சமீபத்தில் ஒரு பெண்மணி வந்தாங்க. அவங்க சொன்னாங்க, எங்கள் அப்பா டாக்டருங்க வந்து இந்த பிம்பிள் மகனுக்கு இருந்துச்சு, நிறைய ஸ்கின் ஸ்பெஷலிஸ்ட் எல்லாம் சஜஸ்ட் பண்ணார். அவர் போய் பார்த்தேங்க, அங்கே கிடைக்காத ஒரு தீர்வு. உங்களுடைய பிம்பிள் சோப்பு ரெண்டே ரெண்டு பயன்படுத்தினேன், அவ்வளவு நல்ல ரிசல்ட் கிடச்சிருக்கு. நிறைய செலவு பண்ணி பார்த்துட்டேன், ஆனால் நல்லா இருக்குங்க. உண்மையாலுமே நல்ல ப்ராடக்ட்ஸ் வீஹாவில் இருக்கிறதெல்லாம் உங்களுக்கு நன்றியை தெரிவிச்சுக்கிறேன் அப்படின்னு நேரில் என்னை பார்த்து நம்ம வீஹா ஸ்டோரில் சொன்னாங்க. ரொம்ப பெருமையாக, ரொம்ப மகிழ்ச்சியாக இருந்தது. இதுக்கெல்லாம் எவ்வளவு ஆய்வு செஞ்சேன் தெரியுமா நான்? என்ன பொருள் போட்டால், அதாவது கெமிக்கல் இருக்கக்கூடாது, ஹெர்பல்லே செய்யணும். என்ன பொருள் எல்லாம் போட்டால் நமக்கு வந்து இப்படி கிடைக்கும் ஒரு ரிசல்ட்டுன்றது பார்த்திங்கன்னா, நிறைய செஞ்சு செஞ்சு வீண் பண்ணதும் இருக்குது. பொருள்களை வீண் பண்ணி அப்புறம் ஒரு சரியான ரிசல்ட்டுக்கு கொண்டு வந்தேன். அதாவது நல்லாயிருக்கும் பிம்பிள் சோப்பெல்லாம். ரொம்ப பிம்பிள் இருக்குது, எங்களுக்கு ரொம்ப கஷ்டப்பட்டுக்கிட்டு இருக்கிறோம், வெளியிலே தலை காமிக்க முடியலன்னு சொன்னவங்கலாம் என்கிட்ட வந்து காமிச்சிருக்காங்க. அவங்க ஸ்கின் பார்த்துட்டு இது பயன்படுத்துங்க, இப்படி பயன்படுத்துங்கன்னு சொல்லியிருந்தேன். பயன்படுத்தி இன்றைக்கி நல்லா இருக்காங்க, தலை நிமிர்ந்து நடக்கிறாங்க, எல்லா ஃபங்க்ஷன்லேயும் கலந்துருக்காங்க. ஏற்கனவே நான் உங்களுக்கு சொல்லியிருப்பேன். அந்த எப்படி பயன்படுத்தணுன்றதெல்லாம் டிஸ்கிரிப்ஷன் பாக்ஸ்லேயே நாங்கள் கொடுத்துருக்கோம். உங்களுக்கு என்ன மொழியில் மாற்றம் செய்யணுமோ அப்படி வீஹா ஆன்லைன்லேயே அந்த ஆப்ஷனும் கொடுத்துருக்கோம். அதை அந்த மொழியில் மாற்றி நீங்கள் வந்து பயன்கள் எப்படி, அதனால் நன்மைகள் என்னன்ற தகவல்கள் எல்லாம் கூட பார்த்து தெரிஞ்சுக்கலாம். நான் பதிவாக கூட கொடுத்துக்கிட்டு இருக்கிறேன். அப்படியும் கூட நிறைய பேர் எப்படி பயன்படுத்தணும்னு தெரியல அப்படின்ற மாதிரிலாம் சொல்லிகிட்டு இருக்கிறீங்க. சரி, நம்ம இன்றைக்கி பார்க்க போகிறது குக்கும்பர் ஜெல். குக்கும்பர் வந்து உடலுக்கு சாப்பிட்டாலும் நல்லது, வெளியில் பூசிக்கிட்டாலும் நல்லது சாதாரணமாகவே. ஆனால் இன்றைய காலகட்டத்தில் ஒரு வெள்ளரிக்காய் வாங்கி அதை சாறு பிழிஞ்சு
அதை வந்து பூசிக்கிட்டு உட்கார்றது இதெல்லாம் பார்த்தீங்கன்னா சரிப்படாது அப்படின்னு நிறைய பேர் நினைக்கிறீங்க. ஏதாவது ரெடிமேடாக எடுத்து அப்படியே பூசிக்கிட்டு நம்ம வேலையை பார்க்கணுங்க அப்படின்னு நினைக்கிறவங்களுக்காக தான் இந்த ஜெல்ஸ், க்ரீம்ஸ், சோப்ஸ் இந்த மாதிரி வடிவங்களில் நான் தயாரித்து கொடுத்துக்கிட்டு இருக்கிறேன். இந்த கியூக்யூம்பர் ஜெல் பார்த்திங்கன்னா நம்ம ஸ்கின்ல இருக்கக்கூடிய பஃபினஸ், ஒரு சிலருக்கு பார்த்திங்கன்னா முகம் ஊதி போயிருக்கும், அந்த பஃபினஸ் எதனால் வருதுன்றது வந்து இந்த இரத்த குறைபாடு இருந்தால் அந்த மாதிரி வரும், சரியான தூக்கம் சரியான நேரத்தில் சாப்பிடாதனால கூட அந்த பஃபினஸ் வரும். நிறைய பேர் நினச்சிப்பாங்க பஃபியாக இருக்கான்னா ஐயோ பப்ளியாக இருக்காப்பா என்ன சாப்பிட்றாள் அப்படின்லாம், அதெல்லாம் கிடையாது. நல்லா ஹெல்த்தியாக இருக்கிறவங்களுக்கு பார்த்திங்கன்னா சரியான விதத்தில் முகம் இருக்கும், உடல் இருக்கும். ஆனால் இந்த பஃபினஸ் வர்றதே பார்த்திங்கன்னா நம்ம ஆரோக்கிய குறைபாடுகள் காரணமாக தான் வருது. அந்த பஃபினஸ் அதாவது உப்பலாக ஊதி இருக்குல்ல முகம்லாம், அதையே வந்து சரி பண்ணுறதுக்கு இந்த கியூக்யூம்பர் ஜெல் பயன்படுத்தலாம். அது தினமுமே வந்து நீங்கள் காலையிலையும் பயன்படுத்திக்கலாம், ஆண்கள் பெண்கள் யாராக இருந்தாலும் பயன்படுத்திக்கலாம். காலையிலேயே கூட பூசிக்கலாம், வெளியிலேயும் போகலாம், ஒன்றும் ஆகாது. இரவு தூங்குறதுக்கு முன்னாடியும் பூசிக்கலாம். ஒரு நாளைக்கு நீங்கள் எத்தனை தடவை முகத்தளம்புறீங்களோ அத்தனை தடவை முகத்தளம்பியும் திரும்ப திரும்ப இந்த கியூக்யூம்பர் ஜெல்ல பூசிக்கலாம். அதனால் அந்த முக ஊதல் இருக்கு இல்லையா பஃபினஸ், அது வந்து ஒரு ஷேப் குள்ளர வந்துடும், அந்த ஊதல் வந்து குறைஞ்சிரும். கண்ணு கீழே இருக்கக்கூடிய அந்த பேக் இருக்கு இல்லையா அது கூட போகும். அடுத்தது பார்த்திங்கன்னா நம்ம ஸ்கின்னை வந்து எப்போவுமே ஃப்ரெஷ்ஷாக வச்சுக்கும், அது ரொம்ப முக்கியம் இல்லையா. இந்த நம்ம மனம் எப்படி டயர்டாகுதோ அது போல் நம்ம ஸ்கின்னும் டயர்டாகும். என்ன சொல்கிறீங்க அப்படின்னு கேட்டிங்கன்னா ஆமாம் உண்மை அதுதான். ஸ்கின் டயர்டானால் தான் பார்த்திங்கன்னா இந்த முகமே சோர்வடைஞ்ச மாதிரி இருக்கும். அந்த சோர்வை, அந்த முக சோர்வை நீக்கக்கூடியது இந்த கியூக்யூம்பர் ஜெல். நீங்கள் இது முகத்தில் மட்டும்தான் பூசணுமா அப்படின்னு நீங்கள் கேட்டிங்கன்னா இன்னொன்று சொல்லிடுறேங்க, நீங்கள் கைகளில் கூட பூசலாம். இது வந்து ஒரு கவச்சம் மாதிரி இருக்கும். நம்ம வெயிலில் போகிறோம்னா எந்த நம்ம விஹா ஆன்லைன் இருக்கக்கூடிய அனைத்து ஜெல்களுமே நீங்கள் முகத்துக்கு, கைகளுக்கு, கழுத்துக்கெல்லாம் பூசிக்கலாம். இது வந்து ஒரு கவச்சம், சூரிய ஒளியிலிருந்து பாதுகாக்கக்கூடிய. இந்த சூரிய சன்ரேஸ் எல்லாம் பட்டுச்சுன்னா ஒரு சில கருப்பு கருப்பாக ஆயிடுது இல்லையா, அதற்கு கூட அது கவச்சமாக பயன்படுத்திக்கிட்டு நீங்கள் போட்டு போகலாம். இன்னொன்று பார்த்திங்கன்னா எங்கேயாவது காயங்கள் எல்லாம் பட்டுருந்துச்சு, இப்போ சும்மா நம்ம இப்படியே அரிஞ்சு இந்த கொசு கடிச்சிருச்சு அதனால் ரொம்ப தெரியாமே நம்ம அப்படியே சொரிஞ்சு விட்டுறோம் வீங்களா, அதனால் பார்த்திங்கன்னா சிலருக்கு தடுப்பு தடுப்பாக இருக்கும், சிலருக்கு பார்த்திங்கன்னா அங்கே தோல் உறிஞ்சிருக்கும். அந்த தோல் உரிதல் எல்லாம் கூட இந்த நம்ம விஹா ஆன்லைன் இருக்கக்கூடிய அனைத்து ஜெல்களுமே, இந்த குக்கியம்பர் ஜெல்லுமே பூசிக்கிட்டோன்னா சீக்கிரத்தில் அந்த வடு இல்லாமல் இருக்கும், அந்த எரிச்சலே போயிடும். முகத்தில் கூட ஒரு சிலருக்கு தேவையில்லாமல் நம்ம நம்மன்னு ஒரு எரிச்சல் இருக்கும், அதாவது சென்சிட்டிவ் ஸ்கின்கள்லாம் அப்படி இருக்கும், அந்த எரிச்சல் போகிறதுக்கு இந்த கியூக்யூம்பர் ஜெல் வந்து பயன்படுத்திக்கலாம். ஏன்னா கியூக்யூம்பர்னாலே ஒரு கூலிங் ஏஜென்ட் இருக்குதுல்ல, வெள்ளரிய என்ன நம்ம சாப்பிட்றதுனால நமக்கு இந்த வெயில் காலத்தில் கட்டாயம் வெள்ளரி சாப்பிட்ணும் அப்படின்னு ஏன் சொல்கிறோம், நம்ம உடம்பில் இருக்க கூடிய சூட்டை தணிக்கும். வெள்ளரி சாரெல்லாம் எடுத்துக்கிட்டால் நமக்கு அந்த டயர்ட்னஸ் இருக்காது, சூடு தணியும் அப்படின்றதுக்காக தான் எடுத்துக்க சொல்கிறோம் இல்லையா. அது போன்ற இந்த ஸ்கின்ல இருக்கக்கூடிய சூட்டை தணிக்கக்கூடியது இந்த கியூக்யூம்பர் ஜெல். அதில் வாட்டர் கன்சிஸ்டன்சி அதாவது நீர் சத்து அதிகமாக இருக்குது. நிறைய பேருக்கு இந்த தோலெல்லாம் உலர்ந்து போயிருக்கும், கைகளில், கழுத்தில், முகத்தில் எல்லாம், கால்களில் கூட உலர்ந்து போயிருக்கும், ஒரு மாதிரி வறட்சி காணப்படும், வெடிப்பு இருக்கும். இது வந்து பார்த்திங்கன்னா ரொம்ப குளிர்ச்சி இருந்தாலும் வெடிப்பு ஏற்படும், ரொம்ப காய்ந்து போயிருந்தால் கூட வெடிப்பு ஏற்படும். அதனால் அப்படி வெடிப்பு இருக்குது, ஒரு மாதிரி சொரி சரியாக இருக்குது, இப்படி சொரிஞ்சாலே அங்கே இது ஒரு மாதிரி மார்க் ஆயிடுது, இல்லை முகத்தோல் வந்து உற்சாகமாக இல்லை, சென்சிட்டிவாக இருக்குது அப்படின்னு நினைக்கிறவங்க எல்லாருமே இந்த கியூக்யூம்பர் ஜெல் வந்து பூசிக்கலாம். எந்த ஜெல் வேணால் பூசிக்கலாம். இப்போ கியூக்யூம்பர் ஜெல் சொல்கிறதுனால நான் உங்களுக்கு சொல்கிறேன், கியூக்யூம்பர் ஜெல் பூசுறதுனால அந்த தோல் உற்சாகம் அடைந்து முகப்பொலிவே கூடும். இன்னொன்று பார்த்திங்கன்னா இது வந்து பயன்படுத்த உங்களுக்கு பார்த்திங்கன்னா முக பொலிவு ஏற்படும், கொஞ்சம் வெள்ளையாக கூடிய அதாவது ஸ்கின் டோன் வந்து நல்லா வெள்ளையாகும், ஒரு கவர்ச்சி. அது இது வந்து தோல் உற்சாகம் அடைந்தாலே ஒரு கவர்ச்சி ஏற்படும் எப்போவுமே. இப்போ அதை பார்க்குறவங்களே சொல்லுவாங்க என்ன நீ முத மாதிரி இல்லையே, என்னமோ ஒரு நல்ல கலர் இம்ப்ரூவ்மெண்ட் இருக்குது, என்னமோ ஒரு வசீகரம் இருக்குது அப்படின்லாம் சொல்லுவாங்களே, அது எல்லாத்தையும் ஏற்படுத்தக்கூடியது நம்ம விஹா ஆன்லைனில் இருக்கக்கூடிய சோப்புகள் மற்றும் அனைத்து ஜெல்களும், குறிப்பாக இந்த கியூக்யூம்பர் ஜெல். இந்த தோலுக்கு தேவையான அளவு நீர் சத்து இந்த கியூக்யூம்பர் ஜெல் நமக்கு கொடுக்கும். அதனால் தோல் வறட்சியாக இருக்குது, தோலில் இரிட்டேஷன் இருக்குது அப்படின்னு நினைக்கிறவங்க அனைவருமே இந்த கியூக்யூம்பர் ஜெல்லை பயன்படுத்தி கொள்ளலாம். இன்னொன்று புது தோலெல்லாம் நமக்கு உருவாகணும். இப்போ பார்த்திங்கன்னா சிலருக்கு இந்த பழைய செல்கள் இருந்துக்கிட்டு அது வந்து பிளாக் ஹெட்ஸ், ஒயிட் ஹெட்ஸாக இருக்கும், அது பார்க்கவே நல்லா இருக்காது. அது வந்து தூரத்தில் ஒன்றும் தெரியாது, பக்கத்தில் ஒரு ஃபோட்டோ எடுக்கும்போது அதில் தெரியும் கரெக்டாக ஒயிட் ஹெட்ஸ் இருந்தால் தெரிஞ்சிடும், மூக்குக்கு மேலே குறிப்பாக இருக்கும்.
அந்த ஒயிட் ஹெட்ஸ் பிளாக் ஹெட்ஸ் எல்லாம் இங்கே இருக்கும்பொழுது சிலருக்கு பார்த்திங்கன்னா நெத்தியில் கூட இருக்கும், சிலருக்கு பார்த்திங்கன்னா இங்கே இந்த ரெண்டு சைடில் கூட இருக்கும். அப்படி இருக்குன்னா அந்த பிளாக் ஹெட்ஸ் ஒயிட் ஹெட்ஸ் போகணுன்னா கூட இந்த கியூக்யூம்பர் ஜெல் வந்து தொடர்ந்து பூசிக்கிட்டு வந்தோன்னா அது அறவே காணாமல் போகும். இப்போ பார்த்துருப்பீங்க நீங்கள் ஃபேஷியல் பண்ணுறவங்களுக்கு தெரியும், அதை பிதுக்கி எடுப்பாங்க, அப்படியே ஒரு டூல் வச்சுருப்பாங்க, அதை அமுக்கி அமுக்கி எடுப்பாங்க. அது இது வந்து எடுக்கலாம், ஒரு சிலருக்கு அது பார்த்திங்கன்னா தடிச்சு போயிடும், முகம் தோற்றமே மாறிடும், சில இடத்துல வீங்கின மாதிரி இருக்கும், சில இடத்துல உள்ளே போன மாதிரி இருக்கும். இந்த பிளாக் ஹெட்ஸ் ஒயிட் ஹெட்ஸ் எப்போவுமே தோல் வறட்சியாக இருந்தால் எடுக்கவே முடியாது, நம்மளே கூட எடுக்கலாம். அப்போது தோலில் ஒரு ஈரப்பதம் இருக்கணும், அந்த ஈரப்பதம் வந்து இந்த குக்கியம்பர் ஜெல் தருது இல்லையா. எல்லா ஜெல்லும் தரும், எல்லாத்தோட காட்டிலும் இந்த குக்கியம்பர் ஜெல்லில் வாட்டர் கன்சிஸ்டன்சி அதிகமாக இருக்கிறனால அது நம்ம பூசிக்கிட்டோம்னா ஒரு ஈரப்பதம் நம்ம தோலில் கிடச்சிரும். அப்போ நீங்கள் இப்படியே பிதுக்குனீங்கன்னா அது தானாக வெளியில் வரும், எந்த வீக்கமும் இல்லாமல் வரும். பார்லர்லாம் போனால் இன்னும் நல்லாவே எடுத்து விடுவாங்க, என்ன பார்லர் வச்சுக்கிறவங்க அவங்களும் வாழணும் இல்லையா, அதனால் நான் சொல்கிறேன். அது நீங்கள் என்ன செஞ்சிட்ருக்கீங்களோ அதை செய்துட்ருங்க, விட்டுறாருங்க. ஆனால் இது போன்ற ஜெல்கள் ஹெர்பல் ப்ராடக்ட்ஸ் வந்து தினமுமே நீங்கள் பயன்படுத்திக்கலாம். பார்லர் வந்து மாதத்துக்கு ஒரு தடவை இல்லை ரெண்டு மாதத்துக்கு ஒரு தடவை போவீங்க, தினமுமே பயன்பாட்டுக்கு கெமிக்கல் தயவு செஞ்சு பயன்படுத்தாதீங்க. நீங்கள் வந்து இந்த மாதிரி ஹெர்பல் ப்ராடக்ட்ஸை பயன்படுத்தினீங்கன்னா நமக்கு கொஞ்சம் தாமதமாக ரிசல்ட் கிடச்சா கூட அது நிரந்தரமான ரிசல்ட்டாக இருக்கும். நம்ம மஞ்சள் சோப்பெல்லாம் வாங்கிட்டு மஞ்சள் க்ரீம் பயன்படுத்திக்கிட்டு நிறைய பேர் பர்மனெண்ட்டாகவே முடி போயிருச்சுங்க அப்படின்னு சொல்கிறீங்கள, இதுதான் பர்மனெண்ட் ரிசல்ட். அதுக்கப்புறம் அது வளரவே வளராது, அப்படியே கொஞ்சம் கொஞ்சம் இருந்தால் கூட அது திரும்ப வந்து நம்ம பூசிக்கிட்டு பயன்படுத்திக்கிட்டு வந்தோம்னா நிரந்தரமான தீர்வு. அப்படியே கை கால்கள் மொழுமொழுன்னு இருக்கும், நிறைய பேர் அது கூட கேட்டிருந்தீங்க, இந்த மஞ்சள் க்ரீம் எல்லாம் கை கால்களில் பூசிக்கலாமா, அக்கல் கீழே இருக்கக்கூடிய முடியை போக்குமா, கால்களில் இருக்கக்கூடிய முடிகள் எல்லாம் போக்கும்னா நீங்கள் பயன்படுத்தீங்கன்னா கட்டாயம் போகும், நிரந்தர தீர்வு கிடைக்கும், மொழுமொழுன்னு ஆயிடுவீங்க. அதை வந்து இன்னொன்று இந்த இடத்துல சொல்லிடுறேன், மஞ்சள் க்ரீம் வந்து நீங்கள் ஒரு குறிப்பிட்ட ஒரு 6-8 வயசு இருக்கக்கூடிய குழந்தைகளுக்கு கூட பயன்படுத்தலாம். எல்லாமே ஹெர்பல்ன்றனால நான் உங்களுக்கு இது பயன்படுத்திக்கோங்கன்னு தைரியமாக சொல்கிறேன். அப்படி பயன்படுத்தினீங்கன்னா உங்களுக்கு அந்த குறிப்பிட்ட வயது அந்த 15-16 வயசு வரும்போது அவங்களுக்கு பார்த்திங்கன்னா மொழுமொழுன்னு இருக்கும், கை கால்கள் எல்லாம் அப்படியே வேக்ஸ் பொம்மை மாதிரி இருக்கும். இதில் நிறைய பேர் இன்னும் கமெண்ட்டில் சில கேள்விகள் கேட்டிருந்தீங்க, இந்த ஜெல்ஸ் வந்து ஒரு ரெட் ஒயின் ஜெல் பயன்படுத்தினா அதைத்தான் திரும்ப பயன்படுத்தணுமா அப்படின்னு கேட்டிருந்தீங்க. கிடையாது, உங்களுக்கு ஒரு 4-5 ஜெல் வாங்கி வச்சுருக்கீங்க இல்லை 2 ஜெல் வாங்கி வச்சுருக்கீங்க அப்படின்னா ஒரு நேரத்திற்கு ஒன்று பயன்படுத்திக்கலாம், எல்லாமே ஹெர்பல் தானே. அதனால் நீங்கள் வந்து ஒரு நேரத்துக்கு நான் ரெட் ஒயின் ஜெல் பூசிக்கலாம், அடுத்த நேரத்துக்கு குக்கியம்பர் ஜெல் பூசிக்கலாமா, அடுத்த நேரத்துக்கு டீ ட்ரீ ஜெல் பூசிக்கலாமா அப்படிங்கிறத தாராளமாக பூசிக்கொள்ளலாம். எல்லாமே ஒரே தன்மை கொண்டது, அதனால் நீங்கள் பூசிக்கலாம். ஒவ்வொரு ஜெல்லையும் ஒவ்வொரு விதமான ஒரு இந்த முகத்து தோற்றத்துக்கு இந்த சருமத்திற்கு தீர்வு கிடைக்கக்கூடிய வகையில் தான் இருக்கும். அதனால் நீங்கள் பூசிக்கிறதுனால பிரச்சனைகள் தீரும். குறிப்பாக சொல்லணும்னா டீ ட்ரீ ஜெல்லெல்லாம் பார்த்திங்கன்னா இந்த பிம்பிள் வந்து அது அடங்கி அதனால் பாதிக்கப்பட்டவர்கள் இந்த டீ ட்ரீ ஜெல்லெல்லாம் பயன்படுத்தலாம். பிம்பிள் இருக்கிறவங்களே டீ ட்ரீ ஜெல் தான் பயன்படுத்தணும், பிம்பிள் மார்க் இருக்கிறவங்களும் அதுதான் பயன்படுத்தணும். அந்த ஸ்கார்ஸ் எல்லாம் நீங்கள் பயன்படுத்த போயிடும். ஸ்கார் ஆஃப் சோப்பு என்னோடது பயன்படுத்தலாம், பிம்பிள் சோப் பயன்படுத்தலாம். இது பார்த்திங்கன்னா நிறைய விஷயங்கள் நான் செஞ்சுக்கிட்டு இருக்கிறேன். அது நிறைய பேர் இன்னும் பார்த்திங்கன்னா பவுடர்ஸ் கேட்குறீங்க, ஹெர்பல் காஜல் கேட்குறீங்க, கூடிய சீக்கிரத்தில் தரேன். ஏன்னா குழந்தைகளும் பயன்படுத்துகிறீங்க என்னுடைய ப்ராடக்ட்ஸ், அவர்களையும் மனதில் கொண்டு தான் ரொம்ப ரொம்ப காலம் நான் ஆராய்ச்சி செஞ்சு சரியாக கொடுக்கணுன்றதுக்காக தான் கொஞ்சம் காலதாமதம் எடுக்குது. கொஞ்சம் பொறுத்துருங்க, நீங்கள் கேட்குறதெல்லாம் நான் தரேன். இன்னொன்று சொல்லிடுறேங்க இந்த கியூக்யூம்பர் ஜெல் பற்றி, இதை அனைத்து விதமான சருமங்கள் கொண்டவர்கள், அதாவது ஆயிலி ஸ்கின், ட்ரை ஸ்கின், காம்பினேஷன் ஸ்கின், பிம்பிள் ஸ்கின் உள்ளவர்கள் அத்தனை பேருமே பயன்படுத்தலாம். ஏன்னா இதில் நீர்ச்சத்து தான் அதிகமாக இருக்குது, அனைவருக்கும் நீர்ச்சத்து தோலில் அவசியம், முகப்பொலிவு அதனால் கிடைக்கும், அதனால் எல்லாருமே பயன்படுத்தலாம். இரவு நேரத்தில் தூங்குறதுக்கு முன்னாடியும் பயன்படுத்தலாம், இதை திரும்ப திரும்ப சொல்லிக்கிட்டு இருக்கிறேன், அப்படியும் கூட ஸ்கிப் பண்ணி பார்க்குறீங்களா என்னன்னு தெரியல, எப்படி பயன்படுத்துகிறது ஏது பயன்படுத்துறதுன்னு கேட்டுட்ருக்கீங்க. எப்படி வேணால் நீங்கள் ஏதாவது அது பூசிட்டு அப்போ டைரெக்ஷனில் ரெண்டு ஸ்ட்ரோக் கொடுத்துக்கோங்க, கழுத்து வரைக்கும் நீங்கள் பூசிக்கோங்க. கைகளில் பூசணுன்னா அது வந்து உங்களுக்கு இந்த சன்ரைஸ்லேருந்து பாதுகாப்பு கிடைக்கும், அதனால் நீங்கள் எந்த ஜெல்லாக இருந்தாலும் கைகளுக்கும் பயன்படுத்திக்கலாம். நம்ம விஹா ஆன்லைனில் இருக்கக்கூடிய கியூக்யூம்பர் ஜெல் நான் இப்போ உங்களுக்கு காமிக்கிறேன், பார்த்துக்கோங்க. சரி, நீங்கள் என்ன பண்ணுங்கள், இந்த பதிவை உங்களுடைய ஃப்ரெண்ட்ஸ் ரிலேட்டிவ்ஸ்க்கு ஷேர் பண்ணுங்கள். அவர்களுக்கும் சருமத்தில் ஏதாவது ஒரு பிரச்சனை இருந்துச்சுன்னா தீரும் இல்லையா, அதுக்காக தான் சொல்கிறேன். இந்த குக்கியம்பர் ஜெல், ஹெர்பல் குக்கியம்பர் ஜெல் எங்கே கிடைக்கும் அப்படின்னு கேட்டிங்கன்னா நம்ம விஹா ஆன்லைனில் கிடைக்கும்.
நம்ம வீஹா ஆன்லைன் சொல்கிறீங்களா, நாங்கள் புதுசாக பார்க்குறோங்க அப்படின்னு கேட்டிங்கன்னா, என்னால் நடத்தப்படுகின்ற என் குடும்பத்தினரால் நடத்தப்படுகின்ற எங்களுடைய விஹா ஆன்லைன் ஷாப்பிங் ஆப்பில் கிடைக்கும், எங்களுடைய விஹா டாட் ஆன்லைன் இகாமர்ஸ் வெப்சைட்டில் கிடைக்கும். அதை பற்றி இன்னும் கூடுதல் தகவல்கள் சொல்கிறேன். நம்ம விஹா ஆன்லைன் என்பது என்னால் என் குடும்பத்தினரால் நடத்தப்படுகின்ற ஆன்லைன் ஷாப். இதுவரைக்கும் யாராவது எங்களுடைய விஹா ஆன்லைன் ஷாப்பிங் ஆப் டவுன்லோட் பண்ணலைன்னா உடனே ப்ளே ஸ்டோர் ஆப் ஸ்டோருக்கு போயிட்டு தம்ப்நெயிலில் கொடுக்கப்பட்டு இருக்கின்ற விஹா ஆன்லைன் ஸ்பெல்லிங் பார்த்து டெக்ஸ்ட் பண்ணுங்கள், டவுன்லோட் பண்ணிக்கோங்க. அப்படியும் டவுன்லோட் பண்ணிக்க தெரியலன்னா டிஸ்கிரிப்ஷன் பாக்ஸ் ஓப்பன் பண்ணுங்கள், விஹா ஆன்லைன் ஷாப்பிங் ஆப்கான ப்ளே ஸ்டோர் ஆப் ஸ்டோருக்கான லிங்க்ஸ் தரப்பட்டிருக்கு, அதை தொட்டு நீங்கள் டவுன்லோட் செய்துக்கலாம். இது தவிர விஹா டாட் ஆன்லைன் என்கின்ற இகாமர்ஸ் வெப்சைட்டும் நாங்கள் நடத்திக்கிட்டு வர்றோம். ஆனால் எங்களுடைய விஹா ஆன்லைன் ஷாப்பிங் ஆப்பை நீங்கள் டவுன்லோட் பண்ணிட்டீங்களா, அதில் நிறைய ஃபீச்சர்ஸ் கொடுக்கப்பட்டிருக்கு. மொழி மாற்றம் செய்து கொள்ளலாம், வெளிநாட்டவர்கள் கரன்சி சேஞ்சிங் எல்லாம் பண்ணிக்கலாம், எப்படின்ற விளக்கம் அதாவது டிஸ்கிரிப்ஷன் பாக்ஸில் இருக்கக்கூடியது. உங்களுடைய மொழி, உங்களுக்கு எந்த மொழியில் அதிகம் பரிச்சயம் இருக்கோ அந்த மொழியில் மாற்றிக்கொண்டு, அதாவது உலக மொழிகள் அத்தனையுமே அதில் இருக்குது, அந்த மொழியில் மாற்றம் செய்து நீங்கள் வந்து தெரிஞ்சுக்கலாம் எப்படி பயன்படுத்தணும் அப்படின்றதெல்லாம். இது தவிர பொருள்களை நேரில் பார்த்து வாங்கணும் அப்படின்னு நினைக்கிறவ சென்னை ராஜா அண்ணாமலைபுரத்தில் இருக்கக்கூடிய எங்களுடைய விஹா கடைக்கு வாங்க. அதற்கான ஃபோன் நம்பர் அட்ரஸ் விஹா டாட் ஆன்லைன் இகாமர்ஸ் வெப்சைட்லேயும் மற்றும் விஹா ஆன்லைன் ஷாப்பிங் ஆப்லேயும் இந்த டிஸ்கிரிப்ஷன் பாக்ஸ் ஓப்பன் பண்ணிங்கன்னா அதுலேயும் தரப்பட்டிருக்கு. இது தவிர கூகுள் மேப்ஸில் விஹா ஷாப் சென்னை அப்படின்னு நீங்கள் டெக்ஸ்ட் பண்ணிங்கன்னா கூகுள் மேப் எங்களுடைய கடைக்கான ரூட் மேப்பை அழகாக உங்களுக்கு கைட் பண்ணி கொண்டு வந்து எங்கள் கடையில் உங்களை சேர்த்து விட்டுடும். இன்னொன்று நான் உங்களுக்கு சொல்கிறேன், எங்களுடைய விஹா கடைக்கான கிளைகள் வேறு எங்கேயுமே கிடையாது. உங்கள் ஊரில் அல்லது உங்கள் நாட்டில் என்னுடைய பெயர் புகைப்படம் வீடியோவை பயன்படுத்தி யாராவது அவங்க கடை தாங்க அப்படின்னு சொன்னாங்கன்னா அது முற்றிலும் தவறான செய்தி. எங்களுடைய விஹா ஆன்லைன் ஷாப்பிங் ஆப் தவிர, எங்களுடைய விஹா டாட் ஆன்லைன் இகாமர்ஸ் வெப்சைட் தவிர, எங்களுடைய பொருள்கள் வேறு எந்த இகாமர்ஸ் வெப்சைட்லேயோ வேறு எந்த ஆன்லைன் ஷாப்பிங் ஆப்லேயும் கிடைக்காது. விஹான்னு பேர் வேற எங்கேயாவது போய் பார்த்தீங்கன்னா அதற்கும் எனக்கும் தொடர்பு கிடையாது அப்படின்றத நான் திரும்ப திரும்ப உங்களுக்கு பதிவு செய்துக்கிறேன். வேற எங்கேயாவது வாங்கிட்டு அதற்கான பலன்கள் கிடைக்கல, அதற்கான ஒரு ரிசல்ட் கிடைக்கலன்னா என்ன நீங்கள் திட்டக்கூடாது. அதனால தான் இதை சொல்லிக்கிட்டு இருக்கிறேன், ஏமாறவும் கூடாது. இப்படி இது போன்ற ஏமாற்றத்திலிருந்து நீங்கள் விடுபடுறதுக்கு தான் என்னுடைய விஹா ஆன்லைன் ஷாப்பிங் ஆப்பை நீங்கள் உங்களுடைய ஃபோன்லேயே டவுன்லோட் பண்ணிக்கோங்கன்னு திரும்ப திரும்ப சொல்கிறேன். அப்படி நீங்கள் டவுன்லோட் பண்ணிட்டீங்கன்னா அதில் தான் நீங்கள் போய் பொருள்களை வாங்க முடியும், பார்க்க முடியும், என்ன பொருள் அப்லோடு செய்கிறேன்றதை தெரிஞ்சுக்க முடியும் இல்லையா. சரி, உங்களுக்கு எது போன்ற பதிவுகள் தேவைன்றதை எனக்கு கமெண்ட்ஸில் தெரிவிங்க, எழுதி வைங்க, நான் அதை படித்து பதிவுகளாக தர்றேன். மீண்டும் சந்திக்கும் வரை நன்றி, வணக்கம். அன்பான வாடிக்கையாளர்களே, உங்கள் விஹா ஸ்டோரில் பூஜை பொருட்கள், சிலைகள், ராசிக்கற்கள், வாஸ்து பொருட்கள், விதைகள், பாரம்பரிய அரிசி வகைகள், சிறுதானியங்கள், ஆர்கானிக் பொருட்கள், மூலிகை எண்ணெய், மளிகை பொருட்கள், மரச்செக்கு எண்ணெய், மரப்பொருட்கள், வெள்ளி ஆபரணங்கள், கிஃப்ட் ஆர்டிகல்ஸ், காட்டன் மற்றும் பட்டு புடவைகள், காட்டன் சுடிதார்கள், பட்டு பாவாடை, குழந்தைகளுக்கான விளையாட்டு பொருட்கள், ஹை குவாலிட்டி இமிடேஷன் நகைகள், வீட்டு உபயோக பொருட்கள், ஜூட் பேக்ஸ், ஹேண்ட்மேட் சோப்ஸ், அழகு சாதன பொருட்கள், சிறுதானிய பிஸ்கெட்டுகள், ஹோம் அப்ளையன்சஸ், இன்னும் பற்பல பொருட்கள் விற்பனைக்குள்ளது. விஹா ப்ராடக்ட்களை நீங்கள் வாங்க விரும்பினால் அது எங்களுடைய விஹா டாட் ஆன்லைன் வெப்சைட் மற்றும் சென்னை ராஜா அண்ணாமலைபுரத்தில் உள்ள எங்கள் விஹா ஸ்டோரில் மட்டுமே கிடைக்கும் என்பதை தெரிவித்துக் கொள்கிறோம். வேறு எந்த ஆன்லைன் வெப்சைட்களிலும் விஹா ப்ராடக்ட்கள் விற்பனைக்கு கிடையாது என்பதை நீங்கள் கவனத்தில் கொள்ள வேண்டும். எங்கள் விஹா ஸ்டோரின் விலாசத்தை கண்டறிய கூகுள் மேப்ஸில் விஹா ஸ்டோர் என்று டைப் செய்தால் வழியை கண்டறியலாம். www.viha.online வெப்சைட்டிலும் விஹா ஸ்டோரின் அட்ரஸ் உள்ளது.